ஆன்மீக பெரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கேன். அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும், இல்லை ஜாதக ரீதியாக நீங்கள் மேடமை சந்திக்கணும்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மேடமை சென்னையில் சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம் மேம். இன்றைக்கான டாபிக் மேம், இப்போது மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு நிறைய பொருள் இருக்குது நம்ம இல்லத்தில். அதில் ஒரு 8 பொருள் மேம். இந்த 8 பொருளை நம்ம கை தவறி கீழே போட்டுட்டோம் அப்படின்னா, ஒரு சில பொருள் கை தவறி கீழே விழுந்தாலும் பரவாயில்ல அதிர்ஷ்டம் அப்படின்னா அது என்ன பொருள், இல்லை இது கை தவறி கீழே விழக்கூடாது இது வந்து பாவம் ஆகிடும் அதுக்கு நீங்கள் இதை ஆல்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான பொருள் மேம்? ஃபஸ்ட்டு நான் அரிசி சொல்லுவேன். நிறைய பேர் வீட்டில் வந்து அரிசியை செதறி போட்டிருப்பாங்க. அரிசி வந்து மகாலட்சுமி இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. அது வந்து அரிசி வந்து நமக்கு செதறக்கூடாது. ரெண்டாவது வந்து உப்பு. உப்பு வந்து வீட்டில் கொட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உப்பு வந்து வீட்டில் செதறி இருக்கக்கூடாதுன்னு. ஸோ இது வந்து நம்ம கை தவறி போட்டாலும் சரி, இல்லைன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்பொழுது இந்த கேஸ் ஸ்டவுக்கு பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே இறஞ்சி வச்சுருப்போம். கடுகு இறையும், உளுத்தம் பருப்பு. ஸோ அஞ்சனை பெட்டியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே நாம் இறச்சி வைக்கவே கூடாது. ஒன்று ஸ்பூனில் போடுங்க, அந்த அஞ்சனைப்பட்டிக்கான தட்டில் வந்து அந்த இதை வைங்க. ஸோ அந்த தட்டுக்குள்ளேயே இருக்கும், நீங்கள் அதுக்கப்புறம் அதை வந்து எடுத்துடலாம். மேக் அ பாயிண்ட் தட் எவ்ரிடே நம்ம டெய்லி சமைக்கும் பொழுது அந்த அஞ்சனைப்பட்டியில் இருக்கிற தட்டில் எதுவும் செதறாமல் நம்ம பார்த்துக்கிறது நல்லது. ஒன்று வந்து கிளினினஸ்ஸு, கரப்பம்பூச்சி வர்றதோ இல்லை வந்து மற்ற பூச்சிகளோ நமக்கு அடுப்படியில் வராமல் இருக்கும். ஸோ இறைக்கிறது அப்படிங்கும்போது அஞ்சனைப்பட்டியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வஸ்தையும் நம்ம இறைக்கக்கூடாது. அரிசி நம்ம இறைக்கக்கூடாது. உப்பு, கல்லுப்பு இறைக்கக்கூடாது. இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரோம், சாமி கும்பிட்றோம், அந்த குங்குமத்தெல்லாம் நம்ம இதில் வச்சுருப்போம் இல்லையா? ஸோ இந்த குங்குமம் வந்து சம்டைம்ஸ் நமக்கு கை தவறி வந்து கொட்டும். குங்குமம் கொட்டினா நம்ம நல்ல சகுனம் அப்படின்னு சொல்கிறோம், அதனால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சமையலில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து எது செதறினாலுமே அது தவறு தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸு. இந்த சமையல் ரூமில் வந்து நம்ம வந்து பைசா வைக்கிறது, காசை கண்ட இடத்துலையும் நம்ம இறக்கிற மாதிரி நம்ம வைக்கிறது, அந்த மாதிரி இந்த இறஞ்சி இருந்த இருக்கக்கூடியதில் காசும் வந்து ஒன்று. ரெண்டாவது துணி. எந்த ஒரு நம்ம உடுத்திக்கக்கூடிய துணியும் துவைச்சி கொடியில் போட்டோம்னா அதை கையோடு எடுத்து மடித்து வைக்கிறதுங்கிறது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும். நம்ம உடுத்துகிற துணியை நம்ம வந்து இந்த மாதிரி இறச்சி போட்டு வைக்கிறதுமே வந்து வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்காது. அண்டு சில வீடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போட்டுக்கக்கூடிய அது இமிட்டேஷன் நகையோ இல்லை தங்க நகையோ, நம்ம போட்டுன்ற நகை அதையுமே இறச்சி போடக்கூடாது. எல்லாத்தையுமே நம்ம எதுவானா கண்ணுக்கு முன்னாடி, நம்ம எப்போவுமே கபோர்டுக்குள்ளே வைக்கிறது நல்லது. நகைகளோ அல்லது நம்ம உடுத்தி கொண்ட உடை அதை மடித்து கொடியில் போடுறதுங்கிறது இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடியது தான். இதை தான் பெரியவங்க நமக்கு அதை அப்படி சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஐஸ்வர்யம் வரணுன்னா இந்த பொருளை எல்லாம் இப்படி இறைக்காமவே அப்படின்னு. ஸோ எண்ட் ஆஃப் த டே இதை எல்லாத்தையும் நம்ம யோசித்து பார்த்தோன்னா ஒரு வீடு எவ்வளோ சுத்தமாக இருக்கணும், ஒரு இடம் எவ்வளோ சுத்தமாக இருக்கணும்னு. ஸோ சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. நம்ம சுத்தமாக இருந்தாலே மகாலட்சுமி நம்மளை வீடு தேடி வரப்போகிறா. ஸோ நாம் வசிக்கக்கூடிய இடம் அது ஒரு சின்ன குடிசையோ இல்லை பெரிய பங்களாவோ, அந்த சமையல் கட்டில் இருக்கக்கூடிய பொருள்களையும் நாம் புழங்கக்கூடிய பொருள்களையும் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருள்களையும் அந்தந்த இடத்துல அது த பிளேஸ் ஃபார் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிதிங் அண்ட் இட்ஸ் பிளேஸ்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இறைக்காமல் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வச்சாலே மகாலட்சுமி அம்சம் தான். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த மாதிரி இல்லத்தில் செய்கிறதால பாவங்கள் வந்து சேரும் அப்படின்னு பெரியவங்க நம்ம சொல்லும் பொழுதே சொல்லுவாங்க, இதை செய்யாத நிச்சயமாக பெரிய பாவம் வரும் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் என்ன மாதிரி விஷயங்கள் மேம்? நம்ம வீடுகளில் பொதுவாக சமையல் ரூமாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளுடைய பூஜை ரூமாக இருக்கட்டும், இந்த இடங்கள்லாம் தீட்டுப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இது பெரிய பாவம், மகா பாவம், இதை பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஜென்ரலி உண்ணக்கூடிய இந்த ஆகாரம் நம்ம சமைக்கிறோம், சமைக்கக்கூடிய விஷயங்களில் வந்து அதாவது அந்த பயன்படுத்தக்கூடிய பொருள்களே வந்து சொல்லுவாங்க இதை வந்து இப்படி நம்ம தவறாக நம்ம பயன்படுத்தும் பொழுது. இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நெல்லிக்காய் வந்து நம்ம சமைக்கும் பொழுது அதை வந்து ஞாயிற்றுக்கிழமையில் நெல்லிக்காய் வந்து சமைக்க மாட்டாங்க, அது சமைத்தால் பாவம் அப்படின்னு.
ஏன்னா நெல்லிக்காயில் வந்து மகாலட்சுமி வாசம் பண்ணுறா, அதை ஞாத்தி அது ஏன் ஞாத்திக்கிழமைன்னு எனக்கு தெரியல, அந்த ஒரு விஷயம் எனக்கு தெரியல, பட் அது வந்து பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ஏகாதசி முடிஞ்ச மறுநாள் துவாதசி யாருக்காவது ஒருத்தர் வீட்டுக்கு நமக்கு வராங்கன்னா அது அவங்களுக்கு உண்ண ஆகாரம் நம்ம கொடுக்கணும். துவாதசியில் அதிதிக்கு நம்ம சேவை பண்ணுறதுங்கிறது அவ்வளோ மகா பெரிய அவ்வளோ பெரிய புண்ணிய காரியம். ஸோ அன்றைக்கி யாராவது வராங்க, இல்லை நம்ம வந்து பாதி பேர் வீட்டுக்கு வந்தால் சில வீடுகளில் வந்து நான் பார்த்துருக்கேன், நாத்தனார் பிடிக்காது, மாமியார் பிடிக்காது, சாப்பாடு போட மாட்டாங்க, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து பாபம் தான். ஒருத்தங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா உங்களுக்கு அவங்க பிடிக்கிறாங்களோ பிடிக்கலையோ எதிரியாக இருந்தாலும் கூட என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம், இல்லை ஒரு டம்ளர் தண்ணியாவது நம்ம கொடுக்குறோம். வீட்டுக்கு வர்றவங்கள வெறும் வயிற்றோடு அனுப்புறதுங்கிறது பாவம். அதே மாதிரி சுமங்கலி பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள், அந்த கொலப்பட்டினி இருந்து நம்ம விரதம் இருக்கிறது அப்படிங்கிறதும் பாவம் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு போகலாம். இதெல்லாமே வந்து வேதங்களில் சொன்ன விஷயங்கள். ஸோ சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு ஒரு பெண் வீட்டில் எப்படி இருக்கணும், சுமங்கலி பெண் என்ன பண்ணணும், கணவனை இழந்த பெண்கள் எப்படி இருக்கணும், ருத்துவான பெண்கள் எப்படி இருக்கணும், இது எல்லாமே வந்து வேதங்கள் சொல்லி கொடுத்தது தான். ஸோ அதில் ஒரு சில விஷயங்கள் நான் இன்றைக்கி சொன்னேன். மேம் இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது சிந்தாமல் ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் சிதறக்கூடாது அப்படின்னு ஒரு சிலது சொன்னீங்க இல்லையா. இப்போது ஒரு சில பேர் வந்து பார்கோலால் நம்ம சாப்பிட்ட இடத்த வந்து பெருக்குவாங்க, அன்னம் சாதம் வந்து அங்கே இறஞ்சிருக்கும். ஒரு சில பேர் வந்து தண்ணி தெளித்து எடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் பார்கோலால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெருக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எதை மேம் சொல்லுவீங்க? விளக்குமாறு போட்டு எடுக்கும்போது அரிசி சிந்தும் போது விளக்குமாறில் எடுக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு நல்ல அதுக்கு தான் கிச்சன் டவல்ஸ் வச்சுருக்கோம்ல, அதை நல்லா மடித்து நம்ம வந்து இப்போ நிறைய பேர் வீட்டில் எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே முறம் வச்சுருப்பாங்க, இல்லை நம்ம வந்து அந்த சொலவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து எடுத்துகிட்டு நல்லா புடச்சி அதை நம்ம வந்து க்ளீன் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அண்டு நம்ம சாப்பிட்றது இப்போ எல்லோருமே முக்கால்வாசி டைனிங் டேபிளில் தான் சாப்பிட்றாங்க. ஸோ கீழே உட்காந்து சாப்பிடும்போது அந்த பருக்கை வந்து சிந்திருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய வீடுகளில் வந்து பார்க்கலாம், துளியூண்டு சாணமும் மஞ்சள் பொடியும் தான் போட்டு அந்த இதையே எடுப்பாங்க. ஏன்னா நமக்கு அது இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும் அப்படின்னு. முக்கால்வாசி நம்ம விளக்குமாத்தால் பண்ணாமல் இருக்க நல்லது. அப்படி இல்லைன்னா புதுசாக ஒரு விளக்குமாறு நம்ம வாங்கி வச்சுட்டு வாசலில் பெருக்கிற மாதிரியே நம்ம அதில் வந்து சேர்த்து பெருக்கக்கூடாது. இப்போ இந்த சாப்பிட்ட இடத்த நம்ம க்ளீன் பண்ணோன்னா அந்த விளக்குமாறு வந்து தனியாக இருக்கணும், புதுசாக நம்ம விளக்குமாறு வாங்கி வச்சு பண்ணலாம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம். மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம சிந்தாமல் சிதறாமல் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டா என்ன மாதிரியான நற்பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப அருமையாக சொன்னீங்க. எல்லா இல்லத்தரசிகளுக்கும் இது ஒரு நல்ல பதிவாக இருக்கும் மேம். நன்றி. நன்றி மேம்.